ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் நரேன். இன்றைக்கி நம்ம பார்க்கவே செம்ம சூப்பராகவும் செம்ம டெலிஷியஸாகவும் இருக்கிற பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டிலலாம் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ, அப்புறம் எண்ணெய், மிளகு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், சோம்பு கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கடைசியாக மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா குக்காக விட்டுருங்க. நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்புக்கு நிறையவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே சேர்க்கணும். அப்போ தான் நல்லா கடுக்கு முடுக்குன்னு மீன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகணும். ஏன்னா நம்ம பொட்டேட்டோ சேர்த்த உடனே நம்ம சித்த நேரத்தில் இறக்கிடுவோம். ஸோ அதனால் நல்லா வேக விடுங்க. இதையே நல்லா வேகணும். அவ்வளோதான், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ சேர்த்துட்டுமா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் வேக விடுங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா வந்து நல்லா ஒரு ஃப்ளேவருக்கும் நல்லா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். இல்லை அந்த ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு அதோடய ஃப்ளேவர் போயிடும். ஸோ அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்மளோட டபுள் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சும்மா அப்படியே நம்ம சாப்பிடவும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம சாதம், இட்லி, தோசை இது கூட கூட சாப்பிட்லாம். பார்க்கவே செம்ம சூப்பராகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு அதை விட சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க. இதேமாரி நிறைய வீடியோ இப்போக்கன்னா ஃபுட்டி நிறைய என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.